அன்பான பிள்ளைகளே வணக்கம். நாங்கள் கல்வி ரீவியினுடைய அற்புதமான அந்த கல்வி சேவையோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். கோவிட்-19 காரணமாக நாங்கள் எல்லோரும் வீடுகளுக்குள்ளே முடங்கி இருந்து கொண்டு ஊடக வழியிலான கற்கை முறைகளை மேற்கொண்டு வருகிற பொழுது இந்த கல்வி ரீவியும் உங்களுக்கு அளப்பெரும் சேவையை செய்கின்ற வகையிலே பல்வேறு பாடங்களை கற்பித்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினமும் உங்களோடு தொடர்ந்து வருகின்ற சமய வகுப்புகளில் இணைந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளிலே நான் ஒரு பரீட்சைக்குரிய அழகு ரீதியான மீட்டல் வினா தொகுப்பை பார்க்க இருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைய பாடத்தோடு இணைந்து கொள்ளுகின்றேன். அன்பான பிள்ளைகளே, நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த வினாக்களிலே முதலாவதாக இருக்கக்கூடிய வினா, விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான் என பாடியவர் யார் என்கிற பொழுது, விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான் என பாடியவர் கபிலதேவர். கபிலதேவரினாலே பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் காணப்படுகிறது. விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான் என பாடியவர் கபிலதேவர். இதிலே இந்த விநாயக கடவுளினுடைய சிறப்பை சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகர் எங்களுடைய என வெவ்வினைகளை எல்லாம் அறுத்து எங்களுடைய துன்பங்களை போக்குவதற்கு வல்லவர் என்று சொல்லுகிற சிறப்பு இருக்கிறது. எனவே பிள்ளைகளை, இந்த முதலாவதற்குரிய விடை யார் என்றால், விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான் என பாடியவர் கபிலதேவர். கபிலதேவரே இதற்குரிய விடை. இரண்டாவது கேள்வி, இளவேணிற் காலத்தில் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை. பிள்ளைகளே, இந்த பருவங்கள் என்பது 6 பருவங்கள் இருக்கிறது. அந்த 6 பருவங்களிலே இளவேணிற் காலம் என்பது முதல் காலப்பகுதியாக கொள்ளப்படுகிறது. இது சித்திரை வைகாசி மாதங்கள் இளவேணிற் காலமாகும். அவ்வாறு இருக்கக்கூடிய சித்திரை வைகாசியினுடைய அந்த இளவேணிற் காலம், 6 பருவம், இளவேணிற் காலம், முதுவேணிற் காலம், கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் என்று பருவங்கள் 6 இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், பிள்ளைகளை கேளுங்கள். இந்த பருவங்கள் வந்து 6 பருவங்கள் இருக்கிறது. 1, இளவேணிற்காலம். இளவேணிற்காலம் என்றால் இலைகள் எல்லாம் துளிர்த்திருக்கக்கூடிய காலம், இது வசந்த காலம் என்று சொல்லுவார்கள். இது முதல் 2 மாதங்கள், எங்களுடைய சைவ சமயத்தவர்களுடைய முதல் மாதம் என்ற சிறப்பு இருக்கிறது சித்திரைக்கு. எனவே அந்த சித்திரை மாதத்திலே சித்திரை வைகாசியை இலை துளிர்காலம் அல்லது இளவேணிற்காலம் என்று சொல்லுவார்கள். 2வது காலம் முதிர்வேணிற்காலம். அது அடுத்து வருகின்ற 2 மாதங்களும் இந்த காலங்களிலே இலைகள் பிஞ்சாக அல்லது துளிராக இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் முற்றி முதிர்வேணியாக நல்ல பசுமையோடு இருக்கக்கூடிய காலம். அடுத்து இருக்கக்கூடியது கார்காலம். அது மலைக்குரிய மப்பு மந்தாரங்களோடு மலை கூட்டங்களோடு இருக்கக்கூடியது. அடுத்து இருக்கக்கூடியது கூதிர்காலம். கூதிர்காலம் மழை பெறுகின்ற காலமாக, அடுத்து முன்பனி, முன்பனி காலம் பனி பெய்கின்ற காலம், பின்பனி காலம் நிறைய பனிகள் பெய்து கொண்டிருக்கிறது. இப்படி 6 பருவங்கள் வகுத்திருக்கிறார்கள். அதிலே இளவேணிற்காலம் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை எது என்று கேட்டால் அது சித்திரை புத்தாண்டு. இது இளவேணிற்காலத்தினுடைய தொடக்கத்திலே கொண்டாடுகின்ற பண்டிகை. அடுத்தது, ஆலய வழிபாட்டிலே இரவில் எந்த கடவுளுடைய வழிபாடோடு ஆரம்பமாகும்? பிள்ளைகளை, இந்த ஆலயத்திலே வந்து ஆறுகால பூஜை நடைபெறுகிறது, உற்சவங்கள் நடைபெறுகிறது. இப்படி நடைபெறுகிற பொழுது இந்த 6 பூஜையிலே கூட உஷாக்காலம் திருவனந்த பூசை பள்ளி எழுச்சியோடு அந்த பூசை எல்லா இறைவர்களுக்கும் பூசை நடைபெறாது, குறிப்பிட்ட கடவுளர்களுக்கு மட்டும் பூசையோடு ஆலயங்களில் நிறைவு பெற்றுவிடும். 2வதாக இருக்கக்கூடிய காலை பூசையிலே பரிவார முர்த்தங்கள் அத்தனைக்கும் அபிஷேகம் செய்து பூசை தொடங்கும்.
தொடங்குகிற பொழுது அந்த பூசை முதலிலே காலையிலே யாரிலே தொடங்கும் என்றால் சூரியனிலே தொடங்கும். அதே போல மாலையிலே பூசை இந்த சூரியனில பூசை முதல்ல தொடங்கும் என்ற பிள்ளைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களை வழிபாட்டினுடைய மரபிலே முதல் வணக்கத்துக்குரிய கடவுள் யார் என்றால் பிள்ளையார். பிள்ளையாருக்குத்தான் முதலில் பூசை நடைபெறும். ஆனால் இந்த காலையிலும் மாலையிலும் பிள்ளையாரையும் தாண்டி பிள்ளைகளே அங்கே முதலிலே சூரிய சந்திர பூஜை தான் நடைபெறும். இதில் விடிய சூரியனிலே பூசை தொடங்கி சூரியனுக்கு முதல் பூசை நடந்து பிறகு சந்திரனுக்கு நடந்து அதற்கு பிற்பாடு தான் விநாயக பூசைக்கு சிவாச்சாரியர் செல்லுவார். அதே போல மாலையிலே நடைபெறுகின்ற பூசையிலே மாறி சந்திரனுக்கு முதலிலே பூசை நடைபெற்று சந்திர பூசைக்கு பிறகுதான் சிவாச்சாரியார் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த சந்திர பூசைக்கு பிறகுதான் போவார் எங்கே என்று சொல்லி சொன்னால் விநாயகருக்கு பூசை செய்ய. அங்கே இங்கே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி ஆலயங்களிலே வழிபாடுகளில் இரவில் எந்த கடவுளின் வழிபாடு ஆரம்பமாகும்? ஆலயங்களின் வழிபாடுகளில் இரவில் எந்த கடவுளுடைய வழிபாடோடு ஆரம்பமாகும் என்றால் அது சந்திரனுடைய வழிபாட்டோடு தான். அந்த வழிபாடு என்ன செய்யும் என்றால் ஆரம்பமாகும் சந்திரனுடைய வழிபாட்டோடு. அவ்வாறு அந்த சந்திர வழிபாட்டோடு நம்பரம் அடுத்திருக்கக்கூடியது கூடியது கேள்வி நாலாவது வினா. நாலாவது வினாவை பார்க்கிற பொழுது தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்ற பட்சம் எது? தீபாவளி பண்டிகை எங்களுடைய பட்சங்கள் இரண்டு. ஒன்று கிருஷ்ண பட்சம், மற்றது சுக்கில பட்சம் என்று சொல்லி ரெண்டு பட்சங்கள் இருக்கிறது. இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய விடைகளிலே ஒன்று கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி, ரெண்டாவது சுக்கிலபட்சத்து ஏகாதசி, மூன்றாவது கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி, நாலாவது சுக்கிலபட்சத்து சதுர்த்தசி. இங்கே கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி, சதுர்த்தி என்பது விநாயகருடைய விரதம், இது திரிக்குள்ள வராது. எனவே முதலாவது விடை பிழையான விடை. இரண்டாவது விடை கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி, இது சரியான விடையாக இருக்கிறது. கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய விடை சரியான விடையாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவது விடை சுக்கிலபட்சத்து ஏகாதசி, ஏகாதசி ஒரு விரதம், எனவே மூன்றாவது விடை வராது. நாலாவது சுக்கிலபட்சத்து சதுர்த்தசி, இங்கே விடை கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி இரண்டாவது விடை தான் சரியான விடையாக இருக்கிறது. எனவே அடுத்தது பிள்ளைகளை ஐந்தாவது கேள்வி, தீபாவளியுடன் தொடர்புடைய சூரன் அசுரன் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த தீபாவளியோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய சூரன் தாரகாசூரன். தாரகாசூரன் யார் என்று சொன்னால் தாரகாசுரன் நாங்கள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகளே, தாரகன் யார் என்றால் கந்தபுராணத்தில் சூரபத்மனுடைய தம்பியாக இருக்கக்கூடியவன், காசிபருடைய மாயனுடைய பிள்ளை. எனவே அந்த தீபாவளியோடு அவர்களுக்கு அந்த தொடர்புமே கிடையாது. அடுத்திருக்கக்கூடிய சிங்கமுகாசூரன் யார் என்றால் அவனும் இந்த கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய சூரனுடைய ஒரு தம்பி. அடுத்திருக்கக்கூடியது யார் என்று சொல்லி சொன்னால் மூன்றாவது நரகாசூரன். இந்த நரகாசூரன் இதற்குரிய பொருத்தமான விடையாக இருக்கிறது. நரகாசூரனைத்தான் இந்த காலத்தில் சம்ஹாரம் செய்தார். அடுத்திருக்கக்கூடியது மகுடாசூரன். மகுடாசூரன் என்றால் நாங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகளை தெரியும் மகுடாசூரனை பற்றி. இந்த மகுடாசூரனை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மகுடாசூரன் யார் என்றால் அன்னை பார்வதி சக்தி மகுடன் என்ற சூரனை வதம் செய்திருக்கிறாள் அந்த மகுடாசூரன். இதனாலே அன்னைக்கு ஒரு பெயர் இருக்கிறது மகுடாசூர மர்த்தனி. எனவே பிள்ளைகள் இந்த கேள்வியை திருப்பி பாருங்கள், தீபாவளியுடன் தொடர்புடைய சூரன் யார்? இதற்குரிய விடை மூன்றாவதாக இருக்கக்கூடிய நரகாசூரன் என்பதுதான் இதற்குரிய சரியான விடையாக அமைந்திருக்கிறது. அடுத்திருக்கக்கூடியது
அடுத்திருக்கக்கூடிய கேள்வி எது என்றால், அடுத்திருக்கக்கூடிய கேள்வி கிருஷ்ண பகவான் எங்கே அவதாரம் செய்தார். கிருஷ்ண பகவான் எங்கே அவதாரம் செய்தார் என்றால், ஒன்று மதுராவில், ரெண்டாவது பாண்டிய என நாட்டில், மூன்றாவது துவாரகாபுரியில், நாலாவது திருவாத ஊரில். இங்கே கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் என நடைபெற்றிருக்கக்கூடிய இடம் மதுரா. மதுராவில் பிழையான படை. ரெண்டாவது பாண்டிய நாடு, பாண்டிய நாடும் பிழையான படை. அடுத்தது மூன்றாவது துவாரகாபுரியில், இதுதான் சரியான படை. துவாரகாபுரியில் திருவாதபூரில் நாலாவது பிழையான விடை. எனவே பிள்ளைகளே, இங்கே திருப்பி பாருங்கள், கிருஷ்ண பகவான் எங்கே அவதாரம் செய்தார் என்றால், அது துவாரகாபுரியில் திரு அவதாரம் செய்தவராக விளங்குகிறார். அடுத்திருக்கக்கூடியது ஏழாவது கேள்வி, கிருஷ்ண பகவான் அருளிய நூல் ஒன்று தம்பதம். இந்த தம்பதம் யாருடைய நூல் என்றால், பௌத்தர்களுடைய நூலாக இருக்கிறது தம்பதம். எனவே ஒன்று தம்பதம். ரெண்டாவது பகவத்கீதை, இது இந்துக்களினுடைய நூலாக இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது சுக்கில நீதி, இந்துக்களினுடைய நூல். அடுத்தது சாந்தோக்கியம், இந்துக்களினுடைய உபநிடதமாக அமைந்திருக்கிறது. இவ்வாறு இந்த நூல்கள் அமைந்திருக்கிற பொழுது, ஏழாவதாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் அருளி செய்த நூல் எதுவென்றால், அந்த நூலுக்கு சரியானது எது என்றால், பகவத்கீதை தான் சரியானது. பகவத்கீதை பிள்ளைகளே எங்கே உபதேசிக்கப்பட்டது என்றால், கிருஷ்ண பகவான் இந்த பாரத யுத்தத்தை நடாத்தி கொண்டு போகிற பொழுது, அந்த பாரத யுத்தத்திலே என்ன நடக்கிறது என்றால், இடையிலே அரிச்சுடன் கதிகலங்கி போய் நிற்கிறார். அரிச்சுடன் இடையிலே கதிகலங்கி போய் நிற்கிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், அரிச்சுடன் கதிகலங்கி நிற்கிற பொழுது பகவான் கிருஷ்ணன் நொடிப்பொழுதிலே கீதையை உபதேசிக்கிறார். அவ்வாறு உபதேசித்த ஒரு நீதி நூல், அறிவியல் நூலாக இருக்கக்கூடியது பகவத்கீதை. எனவே கிருஷ்ண பகவான் அருளி செய்த நூல் எது என்றால், ஏழாவதற்கு சரியான விடை பகவத்கீதை என்பதே சரியான விடை. ஏழாவது கேள்வியினுடைய விடை பகவத்கீதை. அடுத்து நாங்கள் பார்க்க போவது எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வியை பார்க்கிற பொழுது, அபரக்கிரியை அல்லாதது யாது? அபரக்கிரியை, அபரம், அபரம் என்பது பிந்தியது என்று பொருள்படும். பிள்ளைகளே, பிந்திய கிரியை, பிந்தியது என்றால் பூர்வம், அபரம் என்று வரும். பூர்வம் உயிர் உடலோடு இருக்கிற பொழுது ஆற்றப்படுவது பூர்வக்கிரியை. உயிர் உடலை விட்டு நீங்கியதன் பின்னர் செய்யப்படுவது அபரக்கிரியை. எனவே இந்த கிரியைகள் பூர்வம், அபரம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. பூர்வக்கிரியைகள், பூர்வ அபரக்கிரியல், உயிர் உடலை விட்டு நீங்கியதற்கு பிற்பாடு செய்யப்படுவது. ஒன்று ஈமக்கிரியை, முதலாவது ஈமக்கிரியை நாங்கள் உயிர் உடலை விட்டு நீங்கியதற்கு பிறகு பிந்தி செய்கிறோம், இது சரியான விடை. ரெண்டாவது வீட்டு கிருத்தியம். வீட்டு கிருத்தியம் என்று சொன்னால், ஒருவர் இறந்த பிற்பாடு அவருடைய 30, 29, 30, 31, 31 நாளில் செய்யப்படுவது வீட்டு கிருத்தியம். அந்தி ஏட்டி, அந்தி ஏட்டி என்பது இறுதியாகும். இந்த மூன்றும் சரியான விடை. இது மூன்றும் பிழையான விடை. ஏனென்றால், அபரக்கிரியை அல்லாதது யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லாதது யாது என்றால், எட்டாவதற்குரிய விடை அன்னப்பிரசாரணம் அல்லாதது. இது பூர்வக்கிரியை. அடுத்து நாங்கள் ஒன்பதாவது கேள்வியை பார்க்க போகிறோம். ஒன்பதாவது கேள்வி, மணமக்களினுடைய பெற்றோர் தம் மகளை மணமகனிடம் ஒப்படைக்கும் சடங்கு. பிள்ளைகள், இந்த சடங்கு எங்கே நடைபெறும் என்றால், திருமணத்தில் நடைபெறுகின்ற சடங்கு. மணமகளின் பெற்றோர், மணமகளினுடைய பெற்றோர் என்றால் பெண்ணினுடைய பெற்றோர், தம் மகளை, தன்னுடைய மகளை மணமகனுக்கு ஒப்படைக்கின்ற, கொடுக்கின்ற
சடங்கு. ஒன்று கன்னிகாதானம். கன்னிகாதானம் என்பது கன்னி என்பது பெண்ணை தானம் கொடுப்பது, தானமாக கொடுத்து கொள்வது முதலாவது விடை. இதுவே சரியான விடை. கன்னிகாதானம் அங்கே ஒப்படைத்தல், அதை தானம் செய்வது என்று சொல்லுவார்கள். இந்த கன்னிகாதானம் எப்படி நடைபெறுகிறது என்றால், பிள்ளைகளே, அங்கே கன்னிகாதான நிகழ்ச்சி நாங்கள் ஏற்கனவே திருமண வைபவங்களில் பார்த்திருக்கிறோம். ஒரு தட்டிலே வெற்றிலை, மஞ்சள், அதே போல மங்கள பொருட்கள் எல்லாம் வைத்து மணமகளினுடைய தந்தையார் கையிலே மணமகளுடைய கையை பிடித்து அந்த தட்டோடு பிடித்து மணமகனிடத்திலே கொடுத்து விடுவர். அப்பொழுது இருவருடைய பரம்பரை பெயர்கள் அங்கு சொல்லப்பட்டு தானம் செய்யப்படும். அங்கே தாயார் நீரூற்ற, தந்தையார் தானம் கொடுப்பர். இது கன்னிகாதானம் என்று சொல்லுவார்கள். இந்த தானம் தான் இங்கே இருக்கக்கூடியது. மணமகளுடைய பெற்றோர் தம் மகளை மணமகனிடத்திலே ஒப்படைக்கின்ற சடங்கு கன்னிகாதானம் ஆகும். அடுத்ததில் இருக்கக்கூடிய இரண்டாவது விடை, இது பிழையான விடை. அட்சதை இடுதல், அருகரிசி இடுதல், இது பிழையான விடை. அடுத்தது ரட்சாபந்தனம், காப்பு கட்டுதல், பூதாக்கலம், மணமகனும் மணமகளும் சேர்ந்து ஒருவரை ஒரு வாழை இலையில உணவு உண்டு கொள்ளுதல், பூதாக்கலம். எனவே 9வதற்கு விடை, மணமக்களுடைய பெற்றோர் தம் மகளை மணமகனுக்கு ஒப்படைக்கின்ற சடங்கு கன்னிகாதானம் எனப்படும். அடுத்தது 10வது கேள்வி, மங்கள நான் பூட்டிய பின்னர் மணமகள் எந்த பாவனையில் கொள்வர்? அங்கே மங்கள நான் பூட்டப்பட்டுவிடும். பூட்டினத்துக்கு பிறகு மணமக்கள் எந்த பாவனையில் இருப்பார்கள் என்றால், ஒன்று சிவ பாவனையில், இரண்டாவது நவக்கிரக பாவனையில், மூன்றாவது சனி பாவனையில், நாலாவது சிவசக்தி பாவனையில். சிவ பாவனை, சிவ பாவனை என்றால் தனிய சிவனுடைய பாவனையில. இது போல மங்கள நான் பூட்டுதல் என்பது எங்களுடைய சொல்லிலே தாலி கட்டுதல் என்று பொருள்படும். இந்த தாலி கட்டினத்துக்கு பிறகு மணமக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதுதான் இதற்குரிய விடை. அப்ப மணமக்கள் உண்டு சிவபாவனை, சிவபெருமானுக்குரிய பாவனை. நவக்கிரக பாவனை, நவக்கிரகத்தினுடைய பாவனையில இருப்பதில்லை. இது பிழையான விடை. அங்கே நவக்கிரக கும்பம் வைக்கப்படுகிறது, இதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சனி பார்வை, சனியினுடைய பாவனை, அங்கு துன்பந்தான் வந்துவிடும், அதுவும் பிழை. ஈற்றிலே இருக்கக்கூடிய 4வது விடை, சிவசக்தி பாவனை. சிவமும் சக்தியும் இணைந்திருக்கக்கூடிய பாவனை சிவசக்தி பாவனை என்று சொல்லுவார்கள். இந்த பாவனையில தான் அங்கே இருத்தி கொள்வார்கள். அப்ப நாங்கள் 10வது கேள்வியை திருப்பி பார்ப்போம். மங்கள நான் பூட்டிய பின்னர் மணமகள் எந்த பாவனையில் கொள்வர் என்றால், சிவபாவனையில், நவக்கிரக பாவனையில், சரிபாவனையில், சிவசக்தி பாவனையில். இதிலே சிவசக்தி பாவனை மங்கள நான் பூட்டிய பின்னர் மணமக்கள் எந்த பாவனையில் கொள்வர்? சிவசக்தி பாவனையில். அடுத்தது அருந்ததியினுடைய கணவனான முனிவர் யார்? அருந்ததியினுடைய கணவனான முனிவர் யார்? அப்ப அருந்ததியினுடைய கணவனான முனிவர் யார் என்று சொன்னால், ஒன்று விஸ்வாமித்திரர், இரண்டாவது காசிவர், மூன்றாவது கௌதமர், நாலாவது வசிட்டர். இங்கே அருந்ததி என அருந்ததி என்று சொன்னால் ஒரு நட்சத்திரம் ஆகும். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த அருந்ததி ஆகிய நட்சத்திரம் விண்ணிலே இருக்கிறது. அந்த அருந்ததி பார்த்தல் நிகழ்வு திருமணத்திலே நடைபெறும். திருமணக்கிரியெல்லாம் முடிந்து ஏழடி வைக்கின்ற அந்த அக்கினியை வலம் பெறுகிற பொழுது அங்கே சிவாச்சாரியர் வசிட்டரையும் அருந்ததியையும் காட்டுவர். அருந்ததி காட்டுதல் என்று சொல்லுவார்கள். ஏன் வசிட்டரையும் அருந்ததியையும் காட்டப்படுகிறது என்றால், நாங்கள் வசிட்டரும் அருந்ததியும் போல வாழ்விலே இறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பாவனை தான் அங்கே காணப்படுகிறது. எனவே பிள்ளைகளே, இங்கே அருந்ததியினுடைய கணவனாக இருக்கக்கூடிய முனிவர் யார் என்றால் வசிட்ட முனிவர். வசிட்டர் தான் அருந்ததியினுடைய கணவனாக இருக்கக்கூடியவர். வசிட்டரும் அருந்ததியும் போல இந்த உலகிலே பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவார்கள்.
எனவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அருந்ததியினுடைய கடவனான முனிவரையார் என்றால் அது வசிட்டர். அடுத்தது, திருமணத்தின் போது மணமக்கள் ஆசீர்வதிக்க பயன்படுகின்ற பொருட்கள். திருமணம், திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திருமணத்தில் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், மணமக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவ்வாறு மணமக்களை ஆசீர்வதிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் எவை என்று சொன்னால், ஒன்று பூ, ரெண்டாவது பலகாரம், மூன்றாவது அட்சதை, நாலாவது தாம்பூலம். பூ, பூ என்பது மலர் தெரியும், பலகாரங்கள் என்பது தின்பண்டம், சுவைக்குரிய பண்டம், அட்சதை என்பது நுனி முறியாத அரிசியை, பச்சை அரிசியை எடுத்து அதற்கு மஞ்சள் அருகு போன்றவற்றை இட்டு கலந்து செய்வது அட்சதை. அடுத்தது தாம்பூலம், தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்கு. இங்கு ஆசீர்வதிக்க பயன்படுவது இந்த மணமக்களுக்கு திருமணம் முடிந்ததற்கு பிறகு திருமணத்தில் வந்தவர்கள் எல்லாரும் அருகு அரிசி போட்டு அங்கே ஆசீர்வதிப்பார்கள். அவ்வாறு போடப்படுகின்ற அந்த அரிசி தான் அட்சதை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பிள்ளைகளே, சைவ சமயத்தினுடைய பொது நூல் எது? சைவ சமயத்தினுடைய பொது நூல் என்று சொல்லுகிற பொழுது அந்த பொது நூல் ஒன்று பகவத்கீதை, இரண்டாவது வேதம், மூன்றாவது ஆகமம், நான்காவது உபநிடதம். இந்த சைவ சமயத்தினுடைய பொது நூல் எது என்றால், அந்த பொது நூல் வேதம், பகவத்கீதை நீதி நூல், ஆகமம் சிறப்பு நூல், உபநிடதம் தத்துவ நூல். எனவே சைவத்தினுடைய பொது நூல் என்ற சிறப்பு வேதத்துக்கு இருக்கிறது. பிள்ளைகளே, பதிமூன்றாவது வினாவினுடைய விடை சைவத்தினுடைய பொது நூல் எது? அதே வேதம்தான் சைவத்தினுடைய பொது நூலாக காணப்படுகிறது. அடுத்தது பதினாலாவது கேள்வி, வேதம் என்ற சொல்லினுடைய பொருள், வேதம் என்ற அந்த சொல்லினுடைய பொருள் யாது என்று கேட்டால், வேதம் என்பதனுடைய பொருள் ஒன்று ஞானம் இருக்கிறது. ஞானம் என்பது முதலாவது விடை, இரண்டாவது விடை கலை, மூன்றாவது அறிவு, நான்காவது தொண்டு தொட்டு வருகின்ற அறிவு. இங்கே பாருங்கள், ரெண்டு விடை ஒரே மாதிரியான அர்த்தங்களோடு இருக்கிறது. ஒன்று அறிவு, என அடுத்து இருக்கக்கூடியது தொன்று தொட்டு வருகின்ற அறிவு என்கின்ற இயல்பு இருக்கிறது வேதம் என்ற சொல்லினுடைய பொருள். அப்போ வேதம் என்ற சொல்லினுடைய பொருளை நாங்கள் பார்க்கிற பொழுது அது அறிவு. தொன்று தொட்டு வருகிற அறிவு என்பது அது பழைய காலத்தில் இருந்து வரக்கூடிய அறிவு. இங்கு வேதம் என்ற சொல்லு பொருள் அறிவு என்று பொருளை தருகிறது. எனவே பதினான்காவதினுடைய விடை வேதம் என்ற சொல்லினுடைய பொருள் அறிவு ஆகும். அடுத்தது, வேதம் மனிதர்களால் படைக்கப்படாதது என்பதால் பெரும்பெயர். பிள்ளைகளே, வேதங்கள் மனிதர்களாலே ஆக்கப்படாத ஒரு நூல். ஏற்கனவே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் மானிடர்களாலே இயற்றப்பட்டிருக்கக்கூடிய நூல். இந்த வேதம் யாராலே உணர்த்தப்பெற்றது அல்லது எப்படி உணர்த்தப்பட்டது என்றால், எங்களுடைய கைலங்கிரியில் இருக்கக்கூடிய சிவனாலே உபதேசிக்கப்பட்டு, அப்படியே நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்கப்பட்டு, நம்ம நந்தியம்பெருமானாலே பூத கிரகணங்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் என்று சொல்லி எப்படியே செவிவழியாக பேணி அந்த இறைவனாலே உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல், செவிவழியாக பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல். அப்படி இருக்கக்கூடிய நூலை உரைத்தவர் யார் என்றால் இறைவன் தான் உரைத்திருக்கிறார். எனவே என்பதால் இது மனிதர்களால் ஆக்கப்படாத நூல் என்ற சிறப்பு இந்த வேதத்துக்கு இருக்கிறது. அவ்வாறு மனிதர்களினாலே ஆக்கப்படாத நூல் என்று சொல்லுகின்ற சிறப்பு இருக்கக்கூடிய அந்த வேதத்திலே படைக்கப்படாது என்பதால் இந்த வேதம் பெறுகின்ற பெயர். ஒன்று அபர்சேயம், அபர்சேயம் என்ற பெயர் இருக்கிறது. அபர்சேயம் என்பது மனிதர்களாலே ஆக்கப்படாதவை என்பது அபர்சேயம் என்ற பெயர் வருவதற்குரிய காரணம். பதினைந்தாவது கேள்வியினுடைய விடை அபர்சேயம்.
ரெண்டாவது சுருதி என்ற ஒரு படை இருக்கிறது பிள்ளைகளை. அந்த சுருதி என்ற படியை பாருங்க. சுருதி என்பது இசை பாட்டு என்ற பெயரும். இந்த வேதங்கள் இசையினுடைய அமைப்பிலே இருப்பதால சுருதி என்ற ஒரு பெயர் இந்த வேதங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது எழுதாமறை எழுதாக்கிழவி. இங்கே எழுதாமறை எழுதாக்கிழவி என்பது இயற்றியதை பற்றி பேசவில்லை. இங்கே வீட்டிலே எழுதியிருந்த எழுதினதா எழுதி இல்லையா என்பதுதான். இங்கே எழுதப்படவில்லை, எழுதாத மறை என்றால் செவி வழியே குருசீட பாரம்பரியத்தில் குருவுக்கு கீழே இருந்து மாணவன் கற்கக்கூடிய பாரம்பரியம். எனவே பிள்ளைகளே, 15வது கேள்வி, வேதம் மனிதர்களால் படைக்கப்படாதது என்பதனால் பெறுகின்ற பெயர் யாது? வேதங்கள் மனிதரால் படைக்கப்படாதது என்பதால் பெறும் பெயர் யாது என்று கேட்டால் அதற்குரிய விடை அபர்சயம். அபர்சயம் என்பது 15வதாக இருக்கக்கூடிய கேள்வியினுடைய விடையாக இருக்கக்கூடியது அபர்சயம் என்பது ஆகும். அபர்சயம் 15வது கேள்வியினுடைய விடை. அடுத்து நாங்கள் பார்க்க போவது 16வது கேள்வி. 16வது கேள்வி, காலாதிகாலமாக. காலாதிகாலம் என்று சொன்னால் ஆண்டுக்கு ஆண்டுகள் ஆண்டுகளாக பல வருடங்களாக காலாதிகாலமாக சமய உண்மைகளை, சமயம் சொல்லுகின்ற அந்த உண்மைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் யார் என்றால், இதை காலாதிகாலமாக அறிந்து எங்களுக்கு இந்த வேதங்களினுடைய உண்மைகளை எடுத்து சொன்னவர் யார் என்று சொல்லி கேட்டால், அவ்வாறு சொன்னவர்கள் யார் என்றால், ஒன்று ரிஷிகள், ரிஷிகள், இரண்டாவது அடியார்கள், மூன்றாவது தேவர்கள், நாலாவது நரகர். நரகர் என்பது மனிதர்கள், தேவர்கள் என்பது 33 முக்கோடி தேவர்களை குறிக்கிறது. அடிகளார்கள் என்றால் நாயன்மார்கள், சமய பெரியார்கள் வருவார்கள். ரிஷிகள் என்று சொல்லுகிற பொழுது இறைவனோடு சேர்ந்திருப்பவர்கள். இந்த காலாதிகாலமாக இந்த சமய உண்மைகளையே உண்மையாக உணர்ந்தவர்கள் ரிஷிகள். ரிஷிகள் என்பது முனிவர்கள் என்ற கருத்து இருக்கிறது. எனவே காலாதி 16வதனுடைய வினா, காலாதிகாலமாக சமய உண்மையை அறிந்தவர்கள் யார் என்றால், அதற்குரிய விடை ஒன்று ரிஷிகள், ரிஷிகளே இதற்குரிய விடை. 17வது கேள்வி, வேள்வியிலே ஓதப்படுகின்ற மந்திரங்கள் பற்றி கூறுகின்ற வேதம். வேள்வியில மந்திரங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரங்கள் பற்றி கூறியிருக்கக்கூடிய வேதம் எது என்பது. இங்க வேதங்கள் பிள்ளைகளே 4 இருக்கு. யசுர், சாமம், அதர்வனம் என்று 4 வேதங்கள் இருக்கிறது. இதிலே இருக்கு வேதம் காலத்தால் முற்பட்டிருக்கக்கூடிய வேதம். யசுர் வேதம் 2 வேதங்கள் இருக்கிறது. கிருஷ்ண யசுர், சுக்கில யசுர் என்று 2 வேதங்கள் இருக்கிறது. கிருஷ்ண யசுர் என்று சொல்லுகிற பொழுது அது கருநிறமாகவும் சுக்கில யசுர் வெள்ளை நிறமாகவும் இருக்கிறது. சாமம் என்பது இசையுடன் கூடியிருக்கக்கூடிய வேத பகுதியாக இருக்கிறது. இந்த இருக்கு யசுர் சாமம் ஆகியன காலத்தால் முற்பட்ட வேதம், நிறைவு வித்தியாக என்று சொல்லுவார்கள். இருக்கு யசுர் சாமத்தை. அதர்வனம் காலத்தாலே பின்பற்றிருக்கக்கூடிய வேதம் இது. பிள்ளே சூனியம், வசீகம், செய்வினை போன்றவற்றை எல்லாம் சொல்லுகின்ற வேதம். எனவே 17வது கேள்வியை நாங்கள் பார்த்து விடையை பார்ப்போம். வேள்வியில் ஓத வேண்டிய மந்திரம் பற்றி கூறுகிற வேதம் எதுவென்றால், அந்த வேதம் யசுர் வேதமாகும். யசுர் வேதத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு நாமங்கள் சொல்லி அங்கே இறைவனுக்கு வேள்வி வளர்த்து யாகங்கள் வளர்த்து ஆகுதிகளை என கொடுத்தல் என்பன பற்றி சொல்லியிருக்கக்கூடிய வேதம் யசுர் வேதமாக விளங்குகிறது. இங்கே வேள்விகள் ஓத வேண்டிய மந்திரம் பற்றி கூறுகிற வேதம் எது என்றால் பிள்ளைகளே, அது யசுர் வேதம் ஆகும். அடுத்து 18வது கேள்வி, வேதத்தினுடைய அந்தம் எது? வேதத்தினுடைய அந்தம் என்பது ஏற்கனவே இந்த வேதங்களுடைய பல வினாக்களை எல்லாம் படித்திருக்கிறோம். வேதத்தினுடைய அந்தம் என்பது முடிவு பகுதி. இங்கே இந்த வேதத்தினுடைய
பிரிவுகள் நான்கு பிரிவுகள் சொல்லியிருந்தேன், இருக்கு யசுர் சாமம் என்று சொல்லியிருந்தேன். இந்த இருக்கு யசுர் சாமம் என்று சொல்லுகின்ற நான்கு வேதங்களுக்கும் உட்பிரிவு இருக்கிறது. அவை சங்கீதைகள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் என்று உட்பிரிவுகள் இருக்கிறது. பிள்ளைகள், இந்த சங்கீதைகள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் என்று சொல்லுகின்ற அந்த உட்பிரிவிலே இருக்கக்கூடிய அந்தமாக இருக்கக்கூடியது உபநிடதம். இதில் இருக்கிற சங்கீதைகள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் என்று இங்கே இருக்கிறது. இதில் சங்கீதைகள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்களை வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடியது எதுவென்றால் உபநிடதம். இந்த உபநிடதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், உபநிடதம் ஒரு தத்துவ நூல், எல்லாவற்றினுடைய சாரமாக இருக்கிறது. இந்த எங்களுடைய திருநூல்களில் பார்த்தால் வேதம் பொதுநூல், ஆகமம் சிறப்பு நூல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த ஆகமம் பொதுநூல் சிறப்பு நூல் என்று சொல்லுகிற பொழுது பிள்ளைகளே, இந்த ஆகமத்தை தன்னுடைய அந்தமாக இருக்கக்கூடியது சைவ சித்தாந்தம், அதே போல வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடியது வேதாந்தம். இந்த வேதாந்தம் உபநிடதங்கள் ஆகும். இந்த உபநிடதங்களை வைத்துக் கொண்டு பின்னர் வேதாந்த உரைகள் பலர் எழுதினர். எனவே 18 விடை வேதத்தினுடைய அந்தம் இது உபநிடதங்கள் ஆகும். அடுத்து 19 வேதத்தினுடைய காண்டம் அல்லாதது. வேதத்தினுடைய காண்டங்கள் அல்லாதது என்றால் வேதத்தினுடைய காண்டம் இல்லை. இங்கே 3 காண்டம் வேதத்துக்கு உரிய காண்டமாக காணப்படுகிறது. அவ்வாறு அந்த 3 காண்டங்கள், 1 கர்மகாண்டம், 2 உபாசனை காண்டம், 3 ஞான காண்டம், இந்த 3 உபநிடதத்தினுடைய வேதத்தினுடைய காண்டம், கர்மகாண்டம், உபாசனை காண்டம், ஞான காண்டம், 3 காண்டங்களும் இதற்குள்ளே வேதத்தினுடைய காண்டங்களாக அடங்குகிற பொழுது பிள்ளைகளே, வேதத்தினுடைய காண்டம் அல்லாதது என்றால் அது மகேந்திர காண்டம். இந்த மகேந்திர காண்டம் தான் இதுக்குரிய விடை. எத்தனையாவது? 19. இந்த மகேந்திர காண்டம் என்றால் என்ன என்றால், இது கந்த புராணத்தினுடைய 6 காண்டங்களில் 1 காண்டம் மகேந்திர காண்டம். இந்த 3 காண்டமும் வேதத்தின் காண்டம், இந்த 3வதாக இருக்கக்கூடிய மகேந்திர காண்டம் மட்டும் கந்த புராணத்தினுடைய காண்டம். எனவே வேத காண்டம் அல்லாதது என்று சொல்லுகிற பொழுது அது மகேந்திர காண்டத்தையே குறிக்கிறது. அடுத்து 20வது கேள்வியாக இருக்கக்கூடியது, சைவ திருமுறைகளை பாடியவர்களுடைய தொகையை குறிப்பிடுக. அவர் சைவ திருமுறைகள் பாடியவர்களுடைய தொகையை கூறுகிற பொழுது அந்த சைவ திருமுறைகள் பாடியவர்கள், சைவ திருமுறைகள் பாடியவர்களுடைய தொகை என்று சொல்லுகிற பொழுது அது 27 இருக்கிறது. இங்கே பாருங்கள், சைவ திருமுறை 1வது 26, இது பிழையான விடை. 2வது விடைதான் சரியான விடை, 27. 63 இருக்கிறது. 63 என்பது பெரிய புராணம் போற்றுகிற நாயன்மார் தொகை. அடுத்தது 64 இருக்கிறது, நாயன்மார்களுடைய மொத்த தொகை. எனவே பிள்ளைகளே, என இங்கே பாருங்கள், நாயன்மார்களுடைய தொகை மொத்தம் 63. மணிவாசகருடைய வரலாற்றை தவிர்த்து பெரிய புராணம் 63 வரலாற்றை பாடுகிறது. 12 திருமுறைகளில் இருக்கக்கூடிய பாடியவர்கள் 27 பேர், 26 பிழையானபடி. இங்கே சரியானபடி 27 கணக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த 27 முதலாவது தேவார முதலிகள் 3 வருவார்கள். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், இந்த தேவார முதலிகள் 3 முதல் 7 திருமுறைகளும் அடங்குகிறது. முதல் 7 திருமுறைகளையும் பாடிய 3. அடுத்தது அங்கே 8 திருமுறை மாணிக்க வாசகர் 1. அடுத்து 9 திருமுறை 9 பேர் பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, அங்கே 9 பேர் வருவார்கள். 9 × 4 = 13 பேர். அங்கே அடுத்தது 10 திருமுறை 1, அங்கே 14. 11 திருமுறைக்குரியவர்கள் அதே போல 12 பேர். அந்த 12 பேருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பெரிய புராணம் பாடியவர் 1. இவ்வாறு
அங்கே 27 நாயன்மார்கள் அங்கே இந்த பெரிய புராணத்திலே பூற்றப்பட்டிருக்கிறார்கள். சமயகுரவர்கள் 4, அதேபோல சமயகுரவர் 4 அடுத்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடியவர்கள், அதேபோல அங்கே திருமந்திரம் பாடியவர், அதேபோல 11 திருமுறை பாடிய இது பன்னிருவர், அங்கே அடுத்தது அங்கே சேக்கலார் 12 திருமுறை பாடியவர், சேர்த்து மொத்தமாக 27 பேருடைய வரலாற்றை இந்த நூல் எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே பிள்ளைகளே, நாங்கள் இன்றைய வகுப்பில் 20 வினாக்களை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த 20 வினாக்களையும் மீட்டு பார்த்து கொண்டு இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். பிள்ளைகளே, முதலாவதாக பார்த்த நாங்கள் வினா, விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வெல்லான் என பாடியவர், விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வெல்லான் என பாடியவர் கபிலதேவர் 2வது விடை என்று பார்த்திருந்தோம். 3வது கேள்வி, 2வது கேள்வி, இளவேணிற் காலத்தில் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை எது? அது 2வதற்கு 1வது சித்திரை புத்தாண்டு என்று பார்த்திருந்தோம். அடுத்தது ஆலய வழிபாடு களில் இரவில் எந்த கடவுளை வழிபாட்டோடு ஆரம்பமாகும் என்று பார்த்த பொழுது 3வதற்கு 2வது விடை சந்திரன் என்று பார்த்திருந்தோம். அடுத்து இருக்கக்கூடியது 4வது கேள்வி, 4வது கேள்வி, தீபாவளி கொண்டாடப்படுகின்ற பட்சம் எது என்று பார்த்த பொழுது அதற்கு 4வதுக்கு 2வது விடை பார்த்திருந்தோம், கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி என்று. அடுத்தது 5வது கேள்வி, தீபாவளியினுடைய தொடர்புடைய சூரன் யார் என்று பார்த்திருந்தோம், தீபாவளியுடன் தொடர்புடைய சூரன் யார் என்றால் அது நரகாசுரன். 5வது கேள்விக்கு 3வது விடை நரகாசுரன். அடுத்தது 6வது கேள்வி, கிருஷ்ண பகவான் எங்கே அவதரித்தார், கிருஷ்ண பகவான் எங்கே அவதரித்தார் என்றால் அதற்கு பார்த்திருந்தோம், 3வது விடை துவாரகாபுரியிலே அவதரித்திருந்தவர், கிருஷ்ண பகவான் துவாரகாபுரியிலே அவதரித்திருந்தவர் 6வதுக்கு விடை 3வது என்று பார்த்திருந்தோம். 7வது கிருஷ்ண பகவானினால் அருளி செய்யப்பட்ட நூல் எது? பகவத்கீதை 2வது. 7வதுக்கு 2வது விடை, கிருஷ்ண பகவானால் அருளி செய்யப்பட்ட நூல் பகவத்கீதை. அடுத்தது 8வது கேள்வி, அபரக்கிரியை அல்லாதது எது? இங்கே அபரக்கிரியை அல்லாதது எது என்றால் அன்னப்பிரசாரணம், இது பூர்வக்கிரியை. அபரக்கிரியை அல்லாதது எது? அன்னப்பிரசாரணம். 8வதுக்கு விடை 4வது விடை. அடுத்தது 9வது கேள்வி, மணமகளின் பெற்றோர் தம்மகளை மணமகனுக்கு ஒப்படைக்கின்ற சடங்கு, மணமகளினுடைய பெற்றோர் தம்மகளை மணமகனிடம் ஒப்படைக்கின்ற சடங்கு எது என்று கேட்டால் அந்த சடங்கு எது என்றால் கன்னிகாதானம். கன்னிகாதானம் என்ற சடங்கு தான் அங்கே ஒப்படைக்கப்படுவது. அடுத்தது அப்போ 9வதுக்கு விடை 1வது. அடுத்ததாவது 10வது, மங்கள நான் பூட்டிய பின்னர் மணமகள் எந்த பாவனையில் கொள்வர் என்று சொன்னால், மங்கள நான் பூட்டியதன் பின்னர் மணமகள் எந்த பாவனையில் கொல்லப்படுவர் என்றால் சிவசக்தியினுடைய பாவனையில் கொல்லப்படுவர். 10வதற்கு 4வது விடை. அடுத்தது 11, அருணந்தி அருந்ததியின் கணவனான முனிவர் யார், அருந்ததியினுடைய கணவனாக இருக்கக்கூடிய முனிவர் யார்? 11வதற்கு 4வது விடை வசித்தர். அடுத்தது 12வது கேள்வி, திருமணத்தின் போது மணமக்கள் ஆசீர்வதிக்க பயன்படுகின்ற பொருள், திருமணத்தின் போது மணமக்களை ஆசீர்வதிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற பொருள் எது? 4வது தாம்பூல், இது 3வது அட்சதை. திருமணத்தின் போது மணமக்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்தப்படுகின்ற பொருள் அட்சதை. 12வதற்கு 3வது விடை. அடுத்தது 13வது, சைவத்தினுடைய பொதுநூல் எது? வேதம். 13வதுக்கு 2வது விடை வேதம், சைவத்தினுடைய பொதுநூல் வேதம். அடுத்தது 14வது, வேதம் என்ற சொல்லினுடைய பொருள் அறிவு என்று பொருள்படும். 14வதுக்கு விடை
மூன்றாவது ஆகும். வேதம் என்ற சொல்லினுடைய பொருள் அறிவு என்று பொருள்படும். அடுத்தது வேதங்கள் மனிதரால் ஆக்கப்படாதவை, வேதங்கள் மனிதரால் படைக்கப்படாதவை என்பதால் வேதங்கள் பெறுகின்ற பெயர், வேதங்கள் பெறுகின்ற பெயர் எதுவென்றால் அபர்ஷயம். அபர்ஷயம் என்பது பதினைஞ்சாவதுக்கு முதலாவது விடை, முதலாவது படியாக இருக்கிறது. வேதங்கள் மனிதர்களாலே ஆக்கப்படாதவை. அடுத்தது பதினாறாவது காலாதி காலமாக சமய உண்மைகளை அறிந்தவர்கள் யார்? ரிஷிகள். ரிஷிகள்தான் காலாதி காலமாக இந்த சமய உண்மைகளை அறிந்து இங்கே உணர்த்துகிறார்கள். அடுத்தது பதினேழாவது வேள்வியிலே ஓதப்படுகின்ற மந்திரங்கள் பற்றி கூறுகிற வேதம் யசுர்வேதம். பதினேழாவதுக்கு ரெண்டாவது விட யசுர்வேதம். அடுத்தது பதினெட்டாவதற்கு வேதத்தினுடைய அந்தம் எது? வேதத்தினுடைய அந்தமாக விளங்குவது உபநிடதம். பதினெட்டாவதுக்கு நாலாவது விடை உபநிடதம். பத்தொன்பதாவது வேதத்தினுடைய காண்டம் அல்லாதது, வேதத்தினுடைய காண்டம் அல்லாதது மகேந்திர காண்டம். பத்தொன்பதாவதற்கு மூன்றாவது விடை மகேந்திர காண்டம். இருபதாவதற்கு சைவ திருமுறைகளை பாடியவர் தொகையை குறிப்பிடுக என்றால் சைவ திருமுறைகள் பாடியவர்களுடைய தொகை 27 ஆகும். எனவே அன்பான பிள்ளைகளே, நாங்கள் சைவ சமய பாட வகுப்பிலே நாங்கள் மீட்டல் வினாவிடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய வகுப்பிலே 20 வினாவிடைகளை பார்த்திருக்கிறோம். இந்த 20 வினாவிடைகளினுடைய இந்த தொகுப்போடு இந்த வினா பத்திரத்தில் 40 வினாக்கள் கொண்டிருக்கின்றன. மிகுதி வினாவை அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்த்து கொள்வோம். அனைத்து பிள்ளைகளும் இந்த வகுப்பிலே கலந்து இந்த வகுப்பினுடைய பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.